வாழ்த்துகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு சாட்சி நேரத்தில் கடந்து வந்திருக்கோம். நாங்கள் லைன் ஆஃப் ஜூடா உங்களுக்காக புதிய புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கோம். இப்பொழுது நம்மோடு கூட இவஞ்சலிஸ் பால் ராபின்சன் அவரோ நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் லார்ட். பாஸ் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட். எப்படி பாஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். உங்கள் அனுபவம் எப்படி இந்த லாக்டவுன் டைமில் எப்படி இருக்கு? இப்படிப்பட்டதான காலகட்டத்தில் இங்கே இருக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வகையில் கிருபை. ஏன்னு சொன்னால் இங்கே அநேக காரியங்களை நான் வந்து இப்படிப்பட்டதான காலகட்டத்தில் கற்றுக்கிட்டேன். நான் இங்கே வைரக்கியமாக ஊழியம் செய்கிற சில அனுபவங்களை கூட நம்ம பாஸ்டர் ஜேசன் சிங் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். உண்மையாலுமே சரியான ஒரு காலகட்டத்தில் கற்றுக்கணும்னு நிறுத்தியிருக்கிறார். பாஸ்டர் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாஸ்டர் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறீங்களா பாஸ்டர்? கண்டிப்பாக. இப்போ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையங்கிற ஒரு ஊரில். அப்பாவுடைய வேலை மாறிக்கிட்டே இருந்தனால ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும்போதே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க. ஹாஸ்டல் லைஃப் தான் நம்மளுடைய லைஃப், அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் அம்மா அப்பா இல்லை, அப்படி கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டவங்க தான் அதிகம். நான் படித்த ஹாஸ்டலில் எனக்கு இருந்தும் நான் அந்த ஹாஸ்டலில் படித்தேன். ஸோ அது ரொம்ப வழி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது என் வாழ்க்கையில். சின்னதுலேயே அன்புக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன். அதனால் என் வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பித்தது. அதனால் அநேக பிரச்சனைகளை நான் லைஃப்பில் நிறைய சந்திச்சிருக்கேன். அப்பா பேர் வந்து சாலமன், அம்மா பேர் வந்து எப்சி மீனா. குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். உங்கள் வாய்ஸ். இப்போது கல்யாணம் ஆகி 2006 கல்யாணம் ஆச்சு. மனைவி பேர் வந்து கவிதா. என் புள்ள பேர் வந்து ஈவா மேட்லின். ஒய்ஃப் வந்து கிருஷ்ணா காலேஜ், அங்கே கோயம்புத்தூரில் வந்து கிருஷ்ணா காலேஜ், அந்த காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. டாக்டர் அவங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. புள்ள வந்து 5th படிச்சுட்டு இருக்கா. நல்ல ஒரு இப்போவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ நான் இந்தியாவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. தினமும் ஃபோன் பண்ணி சீக்கிரம் இந்த லாக்டவுன்லாம் முடியணும், ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முடியும் பாஸ்டர், கண்டிப்பாக போயிடுவீங்க சீக்கிரமாக. ஆண்டு வந்து பல பேரை பல விதமாக தெரிந்து கொள்வார். உங்களை எப்படி பாஸ்டர் தெரிந்து கொண்டார்? உங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க? உங்களோட ஊழியத்தின் அனுபவம் என்னது, அது கொஞ்சம் சொல்கிறீங்களா பாஸ்டர்? ஆமீன். அதாவது அந்த ஹாஸ்டல் லைஃப்பில் நான் வாழ்ந்ததுக்கு பிறகு, அப்படியே வாழ்க்கை போனதுக்கு பிறகு என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஹே இப்படி செய்யாத, அப்படி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. என்னை கண்டிக்கவும் யாரும் இல்லை, அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அதனால் என்ன ஆச்சு என் வாழ்க்கை அப்படின்னா, நினச்சதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். சேர்க்க சரியில்லாமல் போச்சு. நான் நண்பர்களை குறை சொல்ல மாட்டேன் எப்பயுமே, நான் சரியில்லாமல் தான் போனேன். அவங்கள நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனால் தான் கெட்டேன், இவனால் தான் கெட்டேன். யாரும் என்ன கெடுக்க முடியாது, நானாக நினச்சாதான் கெட முடியும். அப்படி எனக்கு உலகத்தின் மேலே இருந்த கசப்பும் உறவுகள் பெற்றோர் மேலே இருந்த கசப்பு இதெல்லாம் சேர்ந்து என்னை குடிக்க அடிமையாக்கிருச்சு. சினிமா துறையில் கொஞ்சம் காலம் இருந்தேன். அப்புறம் குடிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். நிறையா அந்த போதை வஸ்துகள் எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தியிருக்கிறேன் மேக்சிமம். அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அப்போது அந்தமான் அப்படி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் கேள்விப்பட்டிருக்கோம். அது அந்த தீவுகளுக்கு வந்து யாருமே வேண்டாம், என் உறவுகள் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் கப்பலேறி போயாச்சு. நான் அங்கே போய் இருந்த டைமில் தான் நான் ரொம்ப போதைக்கு அடிமையானது. ஏன் அப்படி அதிகமாக அதில் விழுந்து கிடந்தேன் அப்படின்னா, அந்த பாவத்தில் விழுந்து கிடந்தேன் அப்படின்னா, எனக்கு வாழ பிடிக்கலை, சாகிறதுக்கும் தைரியம் இல்லை. அதாவது வலிக்காமல் செத்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ குடிச்சு 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 அப்படியே மயங்கி விழுந்து செத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே போதைகளை அதிகம் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னு சொன்னால் ஃபேமிலி பேக்ரவுண்டு கிறிஸ்தவ பேக்ரவுண்டு தான், சரௌண்டிங் உறவுகள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். அப்படி இருந்தும் நான் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டேன், ரொம்ப வெறுக்கப்பட்டேன், உதாசீனப்படுத்தப்பட்டேன், அசட்டை செஞ்சாங்க மனுஷங்க. அதனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு மாய்மலமான ஒரு உறவுகளுக்கு மத்தியில் நான் வாழ்ந்தேன். ரொம்ப மாய்மலமான ஜனங்கள் எல்லாம் சபையில் வந்து ஆடிப்பாடி குதிப்பாங்க, ஆனால் வெளியே தர்மம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது.
ஒரு அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை நான் வெறுத்தனாலேயே கிறிஸ்துவையும் எனக்கு பிடிக்காது. இயேசு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது மேலேயும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் ஏன் கடவுள் ஒருத்தர் இருந்தால் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு, கடவுள் ஒருத்தர் இருந்தால் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் பிரச்சனைகள்லாம் நடக்குது, அப்படி அநேக கேள்வி. ஸோ கடவுள் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி ரொம்ப நொறுங்கி போனிருந்த சமயத்தில் தான் ரொம்ப குடிக்கும் அடிமையாகி அப்படி என்னையே நான் வந்து அழிச்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஒருவேளை இதை அநேக வாலிபர்கள் ஒருவேளை குடிக்க அடிமையானவங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம், அது மிகுந்த ஒரு உபயோகமான விஷயமா இருக்கும். என்ன என்னால் காப்பாற்ற முடியாது, அந்த கட்டத்துக்கு நான் போயாச்சு. அப்போது அங்கே ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார். அந்தமான் நிக்கோபாரில் வந்து ஒரு மெத்தடிஸ்ட் சபை போதகர் மனோகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தேவ மனுஷனை கொண்டு வந்து அங்கே ஊழியங்களை நடத்துகிறார். அவர் பேர் ஜெட்சன் ஆபிரகம். அங்கே ஊழியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் அந்த ஊரில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். படம் வரையங்கிறது, அந்த பேனர் எழுதுறது. இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த அற்புத பெருவிழாங்கிற ஒரு எழுத்து வந்து தர்மக்கோலில் வந்து கட் பண்ணி நான் கொடுத்தேன் அந்த பேக்ரவுண்ட். ஸோ அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி போய் நான் எழுத்துக்கள்லாம் ஒட்டிட்டு நான் வந்துட்டேன். சரி, இந்த மீட்டிங் நடக்கிற நேரத்தை போய் சும்மா தான் போய் பார்க்கலாமே, என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமே, ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பார்க்கலாமே, அந்த தாட்டில் தான் நான் போயிருந்தேன். அங்கே அந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போயிருந்தேன், உண்மையை சொன்னால் வேடிக்கை பார்க்க தான் போயிருந்தேன். அப்போது அந்த நேரத்தில் அந்த தேவ மனுஷன் பேச பேச பக்கத்தில் போகிற அநேகர் வந்து என்ன பண்ணாங்க, நிற்க முடியாத வல்லமையில் கீழே விழுந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு செட்டப்பாட்டு இருக்கு, ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்களே விழுக வைப்பாங்களாட்டிருக்கு. எனக்கு கர்த்தருடைய பிரசன்னம் வந்து நான் உணர்ந்தது கிடையாது அது வரைக்கும். அனாயிட்டிங்கன்னு எனக்கு என்னென்னு தெரியாது, அபிஷேகம்னு எனக்கு என்னென்னு தெரியாது. நான் அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். அப்போது எனக்குள்ளறையே ஒரு ஒரு மனசில் ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை உண்மையாலுமே கடவுள் இருக்கிறாரோ, ஏன்னா அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் என் இதயத்தில் ஏற்பட ஆரம்பிச்சது. உண்மையாலுமே தெய்வம்னு ஒன்று இருக்கோ, நாம் தான் அவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோமோ, விலகிட்டோமோ அப்படின்னு அநேக கேள்விகள் அப்படியே ஒவ்வொன்றா எழ ஆரம்பிச்சது. அப்போது நானும் இப்படி யோசித்தேன், நானும் அவர் பக்கத்தில் போகிறேன், எனக்கும் அந்த வல்லமை, நானும் நிற்க முடியாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா தெய்வன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நானே ஒரு கேள்விகளை வச்சுக்கிட்டு பார்த்துடலாம், என்னை தொடர்கிற ஆண்டவர் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன். அந்த போகிற நேரத்தில் அவர் பக்கத்தில் போக போகவே எனக்கே தெரியாமல் தாகம் அதிகமாகிருச்சு. ஆண்டவரே, ஏன்னா ரொம்ப ஒடிஞ்சு போன நாட்கள் அதெல்லாம், ஒரே ஒருத்தர் தம்பி கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு வார்த்தைக்காக அலைஞ்ச நாட்கள். அப்படி ஒருத்தர் கூட என் வாழ்க்கையில் அந்த நேரத்தில் சொல்லலை. ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அந்த கொஞ்சமாக தேற்றப்படுவேன். அப்படி இருந்த ஒரு நாட்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வெயிலையே அலைஞ்சவன் ஒரு கொஞ்சம் நிழல் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பான் தெரியுமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நின்றுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிழலையே நான் பார்க்கல, வாழ்க்கையில் கொஞ்சம் இளைப்பாற முடியல. ஏன்னா ரொம்ப சோர்ந்து இருந்தேன், மரண நேரத்தை எண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நிமிஷங்கள் அதெல்லாம். நான் அவர் பக்கத்தில் போக போக எனக்குள்ளேயே ஒரு வாஞ்ச் அதிகமாகி, ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, தெய்வன்னு ஒருத்தர் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்துட்டீங்கன்னா என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அநேகருக்கு நீங்கள் இறங்குறீங்க, அது உண்மையாக இருந்தால் என்னையும் விட்டுறாதீங்க, எனக்கு இறங்குங்க அப்படின்னு நான் கெஞ்ச ஆரம்பித்தேன். அப்படி ஒரு பக்கத்தில் போகும்போதே என் பக்கமாக கரத்தை நீட்டி டச் அப்படின்னு சொன்னாரு, அதன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற வேலையில் எனக்கே தெரியல, என் கண்கள் தானாகவே மூடிருச்சு. ஒரு ரோஜா மெத்தையில் விழுந்ததை போல் நான் கீழே விழுந்தேன். விழுந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு என்னுடைய ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நான் நிரப்பப்பட்டது போல் இருந்தது என்னுடைய வாழ்க்கை அந்த நேரத்தில். அது அந்த சந்தோஷம்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் தேடினதும் அனுபவிக்காததுமா இருந்தது. நான் அந்த அனுபவத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக, எப்படி சொல்கிறது, அந்த சந்தோஷம் மிகுந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம்னா அதுதான். ஏன்னா எழும்பின பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பாவம் வந்து எனக்கு வெறுப்பாய் மாறியது. பாவம் என்னென்ன பழக்கம் எனக்கு இருந்ததோ அதெல்லாமே எனக்கு வெறுக்க ஆரம்பித்தேன். நான் எனக்கு அது பிடிக்காமல் போக ஆரம்பித்தது.
எனக்குள்ளேயே மாற்றம் நிகழ ஆரம்பிச்சது. அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனாலேயே முடியாததெல்லாம் அவரால் செய்ய முடியும், அவனை புதுசாக மாற்ற முடியும். புதுசாக பிறக்கிற அனுபவம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியால் நிரம்பி நம்மளை மாற்றிக்கொள்கிற மருதுபடுத்துகிற ஒரு அனுபவம் தான் புதுசாக பிறக்கிற அனுபவம். அந்த நேரத்தில் என்னையே நான் ரொம்ப மென்மையாக உணர ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சிது பிரதர். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமாம். உங்கள் ஊழியத்தோட எப்படிப்பட்ட உங்கள் ஊழியம் எப்படிப்பட்டது பாஸ்? ஊழியம் எப்படி வந்தீங்க, ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறீங்க. நான் ஊழியத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அந்த தொடுதல், கர்த்தருடைய தொடுதலுக்கு பிறகு ஒரு சவுல் பவுலாய் மாறும் பொழுது அந்த பவுல் எப்படி மாற்றம் அடைஞ்சானோ அந்த அதே போல் எனக்குள்ளேயும் அநேக மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில். நான் அது வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா பெயிண்டிங் வேலை செய்வேன். அதாவது என்னுடைய சாட்சி ஒரு வசனத்தில் அழகாக சொல்லணும் அப்படின்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். அமேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. தர லெவல் குப்பையில் இருந்த என்னை வந்து உயர்த்த ஆரம்பித்த ஒரு முதல் தருணம்னு சொல்லலாம். அது வரைக்கும் குப்பையில் இருந்ததுன்னா கர்த்தர் அப்படியே தூக்க ஆரம்பிக்கிறார். படிப்பெல்லாம் இல்லை பிரதர், எனக்கு பத்தாவதோடு நான் நிறுத்திக்கிட்டேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகும்படி இந்த கர்த்தர் ஏவுறார். அந்த கம்பெனி பேர் வந்து கிரியேட்டிவ் மீடியா பல்ஸ், இன்றைக்கும் இருக்குது பெங்களூரில், இஸ்கான் டெம்பிள் பக்கம் இருக்குது. அந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு போகிறேன். எல்லாம் எனக்கு கொஞ்சம் வரைய தெரியும் அவ்வளோதானே தவிர, கம்ப்யூட்டர் வந்து நான் வேடிக்கை பார்த்துருக்கேன் அவ்வளோதான். அந்த நேரத்தில் நான் இன்டர்வியூக்கு அங்கே போகும்போது அவங்களுக்கு அர்ஜெண்டாக அந்த போஸ்டிங்க்கு ஆள் தேவை, புரியுதா அவங்களுக்கு அர்ஜெண்டாக தேவை. அப்போது என்னை இன்டர்வியூ எடுக்கிறார் ஒருத்தர். நான் அது ஒழுங்காகவே செய்யலை, அந்த கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி கொஞ்சம் அப்படி சொதப்பி தான் வச்சுருக்கேன், ஒழுங்காக செய்யலை. என்னை இன்டர்வியூ எடுத்தவருக்கு கூட இன்டர்வியூ தெரியாது, என்னை இன்டர்வியூ எடுத்தவருக்கு இன்டர்வியூ எடுக்க தெரியாது. அதுதான் கர்த்தர் வந்து உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, உங்களை உயர்த்துவதற்காகவே சரியான ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே முன்குறித்திருப்பார். ஆமென். ஆமாம். உங்களுக்கு யாரால் நீங்கள் உயர்த்தப்படணுமோ அவங்களுக்கு கர்த்தர் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார். அந்த மாதிரி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், வேலையிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட் இல்லை, அடுத்த நாள் நான் போய் சுத்தமாக வேலையே செய்யலை, வேலை தெரியாது. தனியாக ஒரு ரூமில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து வேகமாக ஒரு வேலையை கொடுத்துட்டு போச்சு, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றுமே செய்யாமல் கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் கர்த்தர் மறுபடியும் ஏவுறார், இல்லை நீ அங்கே போ. நான் நினச்சிக்கிட்ட நானே அப்படி நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லி, இல்லை கர்த்தர் பலவந்தமாக என்னை கூட்டிகிட்டு போனது போல் இருந்தது. அங்கே போனால் அங்கே எனக்கு முன்னாடி இன்னொரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய், தம்பி இதை நீ எப்படி ஒர்க் பண்ணுவே அப்படின்னு நான் கேட்க, அவனும் சொல்லித்தர கரெக்டாக நான் செஞ்சது அவங்களுக்கு கரெக்டாக, அவங்க வர்றாங்க நான் செஞ்சது அவங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருச்சு, சேம் இதே மாதிரியே செய்யுங்க. அப்போது அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த வேலைகளை திருப்பி செய்ய அந்த பையன்கிட்ட கற்றுக்கிட்டு அதே கம்பெனிலேயே வேலையும் கற்றுக்கிட்டு நான் வளர ஆரம்பிக்கேன். முதல்ல என்னை ஊழியத்துக்கு வரது என்னோட வளர்ச்சியை சொல்லிடணும்ல, அதனால் ஏன்னு சொன்னால் வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வரல. இது அநேகர் புரிஞ்சுக்கணும், எதுக்குமே நான் இப்போ லாக்கி இல்லை, வழி இல்லை, இந்த ஊர் உலகத்துக்கு என்னால் முன்னேற முடியல, தொழிலில் பிழைக்க முடியல, அதனால் ஊழியந்தான் எனக்கு அழைப்பு அப்படின்னு நினச்சதெல்லாம் ஊழியத்துக்கு வரல. முதல்ல என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், என் கருத்தை ஆசீர்வதிச்சார். அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரனே, ஒருவேளை என்னை கேட்கலாம், கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அப்படியே வானத்தை திறந்துட்டு உன் கூரையை பிச்சுக்கிட்டு இல்லை வீட்டை தேடி கதவு தட்டிக்கிட்டு வந்து சூட் கேஸ் நிறையெல்லாம் கொட்ட மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படின்னா, உங்களுடைய தகுதியை உயர்த்துவார், உங்களுடைய ஞானம் அறிவு அந்த தகுதியை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். ஏன்னா யோசேப்புக்கு எப்படி ஞானம் ஒரு தரமாக ஒரு கல்வியாக இருந்ததோ, அதே போல் தானியலுக்கு எப்படி உன்னுடைய ஞானம் மிகுந்த ஒரு கிருபியாக இருந்ததோ, அந்த மாதிரி கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு உங்களுடைய ஞானத்தின் தகுதியை கர்த்தர் வந்து உயர்த்த ஆரம்பிப்பார். ஆமேன். அதே மாதிரி அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து அந்த ஒன்றுமில்லாத ஒன்றில் ஒன்றை உருவாக்க வல்லவர், இல்லாதவர்களை இருப்பதை போல் அழைக்க வல்லவர்னு வசனம் சொல்லுது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, மண்டையில் ஒன்றுமே இல்லை, ஞானமே இல்லைனா கூட கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்புறமா அற்புதமாக அந்த இடத்துல ஒன்றை உருவாக்குவார், ஞானத்தை உருவாக்குவார். அப்படியே சில நாட்கள் அந்த இடத்துல நான் வேலை செய்யும் பொழுது எனக்கு பதவி உயர்வு கிடைக்குது, சம்பளம் கூட்டி கெடுக்கிறாங்க. அப்புறம் நான் எங்கே அவமானப்பட்டனோ, நான் எந்த ஊரில் நான் வந்து ரொம்ப வெட்கப்பட்டனோ, கூனி குறிஞ்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப அலைஞ்சனும், நான் பிளாட்ஃபார்ம்லலாம் தூங்கியிருக்கிறேன். என்னுடைய ஊரில் கோயம்புத்தூரில் நான் பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்துங்கியிருக்கேன். இத்தனைக்கு என்னை சுற்றி அநேக சொந்தங்கள் இருக்குது, உறவுகள் இருக்குது, அதே ஊரில் நான் பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்கேன், கேட்பாரற்று கிடந்திருக்கிறேன்,
சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லாமல் நாதி இல்லாமல் கடந்திருக்கேன். அநேகர் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா இனி அவனை காப்பாற்ற முடியாது அப்படிலாம் பேசிக்கிட்டதெல்லாம் நாட்கள்லாம் இருக்குது, இனி அவ்வளோதான் அவன் முடிஞ்சான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க, என் காதுபடவே பேசிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அதே இடத்துல ஒரு பெரிய கம்பெனியில் மார்க் ஃபோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதோடைய ஓனர் வந்து விக்ரம், அவங்களெல்லாம் நான் இந்த வேலையில் நான் ரொம்ப கௌரவப்படுத்துகிறேன், ஹானர் பண்ணுறேன். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த இடத்துல எனக்கு ரெண்டாவது என்னுடைய சொந்த ஊரில் நான் உயர்ற கர்த்தரை நான் தூக்கிற ஒரு நேரம். அப்போ அந்த அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். அங்கே கர்த்தர் என் தகுதியும் என்னுடைய சம்பளத்தை உயர்த்துறார். அப்போ தான் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த பிறகு வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு. ஒரு 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 மனுஷனுக்கு என்ன அடிப்படையாக தேவையோ அது எல்லாமே நல்லா, எனக்கு ஒரு அழகான குழந்தை, வீடு, கார், எல்லாமே தேவையானவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். என் கையின் பிரயாசங்களை முதல்ல ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு தான் ஊழியத்துக்குள்ளே எனக்கு அழைப்பு கொடுத்தார். அப்போது ரொம்ப எனக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்ச வந்தது. ஆனாலும் எப்படி செய்யணும், ஊழியம் எப்படி செய்யணும், அதுக்கான ஒரு தெளிவு எனக்கு இல்லை. அப்போ நான் வேதத்தை அதிகமாக தியானிக்கிற நேரத்தில் ரோமர் 1:1 என்னுடைய அழைப்பு வந்து உறுதியாச்சு. அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக தெரிந்திருக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு ஊழியம் செய்யணும்னா அந்த 10:11 பேசி பேசுறதுக்கு 100,000 பேர் இருக்காங்களே, அப்போ அப்போஸ்தலர் போலவே செய்யணும்னு ரொம்ப வாஞ்சேன். எனக்கு அவங்க நிழலில் சுகமாக்குனது, அவங்க வஸ்திரங்களில் சுகமானது, அவங்க வியாதிகளை வந்து அநேக குருடர்களை சுகமாக்குனாங்க, முடவர்களை சுகமாக்குனாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த அப்போஸ்தலர்கள் போல் நம்ம ஊழியம் செய்யணும், செஞ்சால் அப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சேன். அப்போது ஆண்டவர் என்னை ஊழியத்து கழிச்சார். ஆனால் அதே சமயத்தில் வரங்களோடு ஊழியம் செய்யணும். அப்போது அந்த அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம் என்னுடைய வாழ்க்கையில் போயிட்டு இருந்தது. அநேகம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படியே ஊழியத்துக்கு அழைச்சிட்டேன் உடனேலாம் வரல, செஞ்சால் வரங்களோட ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு உபவாசங்களை அதிகப்படுத்தினேன், தீவிரமாக உபவாசங்கள் அதிகப்படுத்தினேன். பைபிள் காலேஜில் போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். வேலை செஞ்சுக்கிட்டே தான் பைபிள் காலேஜில் போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன், ஈவினிங் பைபிள் காலேஜில். இப்படி அனுதினமும் கர்த்தருக்குள்ளே இப்போ எப்படி வளர ஆரம்பித்தேன் அப்படின்னா, இரவு என் ஒய்ஃப்க்கு ஃப்ளாஸ்கில் காஃபி ஊற்றி கொடுப்பாங்க, அது ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டு ரெண்டு பாட்டு புக்கு ஒரு பைபிள் என்னோடய பேக்கில் எடுத்துகிட்டு நைட்டு சர்ச்சுக்கு போயிடுவேன், என்னுடைய சர்ச்சுக்கு போயிடுவேன், ட்ரினிட்டி சர்ச். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு நைட்டு 9 நான் போய் தனியாக கதவு சாத்திட்டு உள்ளே உக்காந்தேன் அப்படின்னா, காலையில் 5 வரைக்கும் தனியாக கைகளை உயர்த்தி ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது அதிகமான தாகம் இருந்தது ஆண்டவர் மேலே, எனக்கு எப்படியாவது வரங்களை கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு கெஞ்சுவேன். ஏன்னா அநேக தேவ மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை செஞ்சு அப்படிலாம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி. அப்படியே நான் அந்த தேவாலயத்தில் ஒரு 4-5 போல் நான் மயங்கியெல்லாம் கீழே விழுந்திருக்கேன், என்ன நடந்தனு கூட தெரியாமலாம் விழுந்திருக்கிறேன் நான் அந்த ஆலயத்தில். அப்படியெல்லாம் கெஞ்சின நாட்கள். அப்போது ஒரு முறை என்னுடைய உறவுகளுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன், உறவுகளுடைய வீட்டுக்கு சும்மா அப்படியே பார்க்க போயிருந்தேன். அங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் அப்படி நிறைய இருந்தாங்க. எங்கள் அக்கா வந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணு அப்படின்னாங்க. ப்ரேயர் பண்ணுப்பா, பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகிற, ப்ரேயர் பண்ணு அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் ஒரு குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணேன். கர்த்தருடைய அபிஷேகம் அந்த பெந்தகோஸ்து நாட்களில் எப்படி இந்த மேல் வீட்டறையில் அக்னிமயமாக கர்த்தர் இறங்கி வந்தாரோ அப்படி எல்லா குழந்தைகளையும் நிரப்ப ஆரம்பிச்சது. எல்லா குழந்தைகளும் நிரம்பி விழுந்தாங்க, அபிஷேகத்தில் நிரம்பினாங்க, அன்னி பாஷை பேசினாங்க. இதை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு கூட அந்த அற்புதம் நடந்தது. அப்போது இந்த குழந்தைகள் போய் வேற ஒரு சபையில் சொல்ல அதை வீடியோ எடுத்து போட, ஊழியங்கள் வந்து அப்படியே வளர ஆரம்பிச்சது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இருந்தால், தேவ பிள்ளையாக இருந்தால், எங்கேயும் போய் எனக்கு ஒரு ஊழியம் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு மேடை கொடுங்க, மைக்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே வராது. கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது எங்கேயுமே அந்த காலத்தில் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், விளம்பரங்களில் போஸ்டர் கிடையாது. ஆனால் அவர் போகிறதுக்கு முன்பாகவே அங்கே ஒரு 5,000-6,000 பேர் காத்து கிடந்தாங்களாம். ஏன்னா ஊழியங்கிறது வந்து உங்களுடைய பேச்சில் இல்லை, கர்த்தருடைய கிருபையிலையும் தயவுலையும் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் செய்கிற கிரியையில் தான் அது கர்த்தர் வந்து அது விளம்பரமாய் மாற்றுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தீங்கன்னா, ஊழியம் செஞ்சீங்கன்னா, உங்களை விளம்பரப்படுத்துறதுடைய வேலை ஆவியானவர் ஆமேன், அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். இப்படி தான் ஊழியம் வளர ஆரம்பித்தது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர். ஆமேன். ஆண்டவர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் பாஸ்டர். ஆமேன், ஆமேன். பாஸ்டர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், உங்கள் புத்தகத்தோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர், எப்படி எழுதுனீங்க? ஆமேன்.
ஊழியத்துக்குள்ள வந்த புதுசுல எனக்குள்ள ஒரு ஒரு பரிசுத்தமான பரிசுத்த மாற்றம் முதலாவது வந்து ஒரு ஊழியத்துக்கு தேவை. என்னுடைய நம்மளுடைய இருதயம் வந்து ஒரு பூர்ண பரிசுத்த மாற்றம் அடைய வேண்டும். ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள செய்யக்கூடிய முதல் மாற்றமே பரிசுத்தம்தான், ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனி வந்து நமக்குள்ள பூரணமாகும் பொழுதுதான் நமக்குள்ள இருந்து ஏராளமான கர்த்தருடைய சித்தங்களும் திட்டங்களும் வல்லமைகளும் நம்ம கிட்ட இருந்து கிளம்பும். அப்போ அந்த ஆவியின் கனியை அடைவது எப்படி, ஆவியின் கனியை காத்து கொள்வது எப்படி, அந்த ஆவியின் கனிக்கு சேதம் இல்லாம எப்படி அதை வந்து பத்திரப்படுத்துறது, இதை குறித்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் முதல் புத்தகமாக எழுதினேன். அந்த புத்தகம் பேர் வந்து உன் பலவீனத்தில் என் பலன். அதாவது மனுஷங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனம் வரும் அப்படின்னா அவங்களுக்கே பிடிக்காது ஆனால் செய்வாங்க, அந்த பாவத்திலிருந்து வெளியேறும்னு நினைப்பாங்க ஆனால் முடியாது. ஒரு சின்ன கோபம் விஷயம் இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காது கோபப்படுறது, ஆனால் கோபப்படுறதை அவங்களால மாற்றிக்க முடியாது. ஆவியின் கனியை வந்து பூர்ணப்படுத்துகிற ஒரு கிருபை பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு கிடைக்கும். ஆமேன். அப்போது என்னுடைய முதல் புத்தகம் உன் பலவீனத்தில் என் பலன் அப்படிங்கிறது நம்ம பலவீனத்தில் கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காக எழுதினேன். அது அது என்ன முதல்ல பலப்படுத்துச்சு அந்த புத்தகம், இன்றைக்கி அநேகம் 1000 பேர் அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். ஆமேன். பஸ் இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன பஸ்? அமேன். எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க, இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன பஸ்? அமேன். இந்த லாக்டவுன் நேரம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவ மக்கள் அதை சேர்ந்தவர்கள் யாவரும் தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம் கர்த்தர் உங்களோட சொல்ல வராரு இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் அப்படின்னா, உங்களுடைய அந்த 10 கன்னிகைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. அந்த அதில் வந்து 5 கன்னிகைகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு அந்த மேலான மனவாளனை சந்திக்க முடிஞ்சது, கதவு திறந்தது அவங்களுக்கு தான். அப்போ இப்படிப்பட்ட லாக்டவுன் நாட்களில் தேவ வார்த்தைகளை கேட்டு பக்தியில் ஆவியின் கனியில் நீங்கள் முன்னேறி உங்களுடைய எண்ணெயை அபிஷேகம் என்னுங்கிற எண்ணெயை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அந்த அந்த எண்ணெயில் நிரம்பி இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இனி நாட்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இருட்டுக்குள்ள தேசம் கடந்து போய்கொண்டு இருக்கிறது. இனி அடுத்தது கர்த்தருடைய ரகசிய வருகையாக தான் இருக்கும். இது எனக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம். இப்படிப்பட்டதெல்லாம் நாட்களில் கர்த்தருக்காக ஆயத்தமாகுங்க. இந்த உலகத்துக்காக ஓடினது எல்லாமே வீணாக தான் போக போகுது. பார்த்தீங்க எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய தாங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களை செழிப்புகளை ஆசீர்வாதங்களை காரு வீடு பங்களா எல்லாம் விட்டுட்டு வெறும் கையா மரணிக்கிறாங்க. ஆனால் நம்ம அவரை அறிஞ்சு ருசிச்சு நாம் வந்து அப்படிப்பட்டதான ஒரு மரணத்தில் போய் நித்திய ஆக்கினியில் போய் நம்ம நரகத்தை அனுபவிக்க கூடாது. இப்படிப்பட்டதான நாட்களில் காத்துக்கொள்ளுங்க, உங்களை ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, நல்ல போராட்டத்தை போராடுங்க. அதே சமயத்தில் என்னுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், உன் பலவீனத்தில் என் பலன், போராட்ட பாதையும் போர்க்களமும், அக்னி பார்வை. இந்த போராட்ட பாதையும் போர்க்களமும் அப்படிங்கிறதான புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உண்டாக்கும். அது ஏன்னா ஒரு மோட்ச பிரயாணம் எப்படி இருக்குமோ, ஒரு ஒரு பாவி ஒரு மனம் திரும்பின ஒரு ஒரு பிள்ளை பரலோகத்தை சேருவதற்கு என்னென்ன இன்னல்களை சந்தித்து அதை தாண்டி போய் எப்படி சேர முடியும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் நிறைஞ்ச ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையை அந்த புத்தகம் மாற்றி கொண்டிருக்கிறது. அநேகர் ஃபோன் பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா கூட வாட்ஸ்அப் நம்பரில் அந்த புத்தகத்தை உடனே PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதுக்கு விலை வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பமான காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான நம்பரை உங்கள் இந்த இந்த பதிவில் கீழே வந்து போடப்படும், வாட்ஸ்அப் நம்பர் போடப்படும், அக்கௌண்ட் நம்பர் போடப்படும். விருப்பம் உள்ளவங்க உங்கள் நம்பரை கொடுங்க, நாங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுடைய PDF ஃபார்மேட் அனுப்பி வைக்கிறோம். நான் இந்த லாக்டவுன் நாட்கள் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேசமே பரலோகத்துக்காய் ரகசிய வருகைக்காய் நீ ஆயத்தப்படு. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி கடைசி தருணம். ஆமென். பச அப்புறம் வந்துட்டு நீங்க இந்த லைன் ஆஃப் ஜூடா திருச்சபையில இருக்கிறது நீங்க உங்களோட அனுபவம் என்ன பச? ஆமென். நான் வந்து அநேக சபைகளுக்கு போய் அநேக இடங்களுக்கு போதர்களை பார்த்து ஊழியங்களை நிறைய செஞ்சிருக்கிறேன். எல்லாரும் அருமையானவங்க தான். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விசேஷமான ஒரு கிருபைகளை நான் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து நல்லா ஆழமாக பேசுவார், ஒருத்தர் வந்து வைராக்கியமாக பேசுவார், ஒருத்தர் ரொம்ப அன்பாக கிருபையை போதிப்பார்,
ஒருத்தருக்கு வந்து நல்ல மக்கள் மீது நல்ல கரிசனை உள்ளவங்களா, அதாவது ஆசிரமம் அது இதெல்லாம் வச்சு நல்லா நடத்துகிறவங்க, அப்படிலாம் நிறைய விதவிதமாக ஊழியர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் போதகரை பார்த்து சில காரியங்களை பார்த்து நான் வியந்திருக்கேன். இந்த லைன் ஆஃப் ஜூடா போதகரை பார்த்து வியந்திருக்கேன். உண்மை சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். ஏதோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, தங்க இடம் கொடுத்துருக்காங்க, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் போஷிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. மனுஷனுடைய முகஸ்துதியை நான் என்றைக்குமே விரும்ப மாட்டேன். உண்மையை சொல்கிறேன், கூடவே இருக்கிறேன், அவங்க கூடவே இருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இரவும் பகலும் ஓயாமல் ஜபிக்கிற ஒரு பரிசுத்தவான் இங்கே இந்த சபையில் இருக்கிறவங்க போதகர்கள். அதே சமயத்தில் யார் என்ன நினைச்சாலும் தேசத்தில் எப்பேற்பட்ட சவால்களையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தர் விரும்புகிற ஒரு தேவ மனுஷனாக இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் வைராக்கியமாக இருந்து ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷனோட நான் ஊழியம் செஞ்சுருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. பக்தி வைராக்கியத்தை நான் கற்றுக்கிட்டேன் போதகர் மூலமாக. சில விஷயங்களில் இன்னும் என்னை அதிகமாக தொட்டது அவருடைய ஊழியங்கள். இது இன்னும் இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு இந்த சபை பல மடங்காய் வளரும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த பாஸ்டர், நம்ம பாஸ்டர் மூலமாக கேட்கப்பட்ட சத்தியங்களும் வார்த்தைகளும் மிகுந்த எச்சரிப்பின் சத்தமாக இந்த கடைசி காலத்தில் இருந்திருக்கு. உங்கள் ஜீவனை நீங்கள் தப்பு வைக்கணும் அப்படின்னா, நரகத்துக்கு உங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இப்படிப்பட்டதான சபைக்கு வந்து பரிசுத்தம் உள்ள அந்த பக்தி வைராக்கியத்தை கேளுங்க, எச்சரிப்பின் சத்தத்தை கேளுங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எங்கே கிடைக்குமோ ஓடி 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 அங்கே இருந்து உங்களோட ஜீவனை இழந்துடாதீங்க. எங்கே எச்சரிப்பு எங்கே கண்டிப்பு இருக்கோ அங்கே வாங்க, நிச்சயம் அதற்கான பலன் பரலோகத்தை திறந்து அளவில்லாமல் கிடைக்கும். இந்த வேளையில் நான் பாஸ்டருடைய குடும்பத்தையும் பாஸ்டரையும் மனசார நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நீங்கள் ஜனங்களுக்காக நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா பாஸ்டர்? கண்டிப்பாக. அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய தேசம் ஒரு அந்தகாரத்திற்குள்ளே போய்கொண்டு இருக்கிறதப்பா, நீர் அறியாமல் எதுவும் நடப்பதில்லை ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளை என் கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தின் இக்கட்டுகளுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நிந்தைகளுக்கும் வாதைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் சாபங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பியிருக்கிற ஒரு கூட்டம் கைவிடாதபடி பார்த்து கொள்ளுங்க. அவருடைய வீட்டில் எண்ணெய் மாவு தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாட்களில் இழந்தவைகளை எல்லாம் பல மடங்காய் பெற்றுக்கொள்கிற கிருபை அந்த கூடாரத்தின் மேல் தங்கி இருப்பதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வீட்டிலும் தெய்வீக ஆசீர்வாதம் நிரங்கட்டும், நிரம்பட்டும். ஒருவேளை இந்த இந்த செய்தி அநேகருக்கு இந்த சாட்சி அன்று உயிர் ஊட்டக்கூடியதாக இருக்குமானால் அநேகரை ரட்சிப்பின் பாதையில நடத்தட்டும். பாவத்தை விட முடியாமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஒரு விடுதலை கொடுக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த மகனை அந்த பிள்ளைய பாவத்தில் இருக்கிற அந்த 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 பொல்லாத பாவத்தில் இருந்து இருக்கிற அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விமோச்சனத்தை உண்டாக்கட்டும். ஒரு பக்தியின் வைராக்கியம் அவர்களுக்கு மீண்டும் உயிர் பெற்று எழும்பட்டும். ஆதியில் இருந்த அன்பு மீண்டும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசு நாமத்தில் மனதார இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போவதாக. வாதையவர்கள் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். வி லவ் யூ பாஸ்டர். உங்களை மனசார நேசிக்கிறோம். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக எங்கள் திருத்தாவில் அப்போஸ்தலர் ஜேசன் சிங்கம் அவர்கள், அப்புறம் எங்கள் திருச்சார் ஜனங்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. சீக்கிரமாக நீங்கள் ஊருக்கு சென்று விடுவீங்க. அப்புறம் பாஸ்டர் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க, லைவ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் லைன் ஆஃப் ஜூடா கொண்டு வந்து இருக்கோம். காட் பிளெஸ் யூ. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.